ஹலோ விவர்ஸ், நம்ம அந்த வீடியோவில் கோடிங்கே இல்லாமல் காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுங்கிட்ட பார்க்க போகிறோம். ஸோ இந்த விதமாக கோடிங் இல்லாமல் நம்ம காலேஜில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்பிஐன்ட் டூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, இப்போ நம்ம மேனுவலாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ அந்த மேனுவலாக ஒர்க் பண்ணுற ஒர்க்கை நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பாங்க. ஸோ இப்போ என்னென்னா நிறைய டாக்குமெண்ட் வந்து யாராவது மேனுவலாக ஃபில் பண்ணியிருக்காங்க, அந்த டாக்குமெண்ட் இங்கே கம்ப்யூட்டருக்கு மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, யாராவது ஒருத்தங்க பார்த்து பார்த்து டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி டைப் பண்ண சொல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த டாக்குமெண்ட் எப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் கண்டென்ட் கரெக்டாக கையில் எழுதிருக்கிறது என்ன பண்ணிக்கலாம்னா சிஸ்டத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜாக ரீட் பண்ணி அந்த இமேஜிலேருந்து ஓசிஆர்மாங்க, அந்த ஓசிஆரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இமேஜிலேருந்து நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து எங்கேயாவது ஒரு சாஃப்ட்வேரில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் டைப் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணுறோன்னா அது இந்த ஆர்பிஐ டூலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதான் இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணால் ஆர்பிஐயில் வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி எல்லாமே எனக்கு பெய்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே இந்த 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேஷன் இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஐ பாத்ன்ற ஒரு டூல் இருக்குது, யூஐ பாத் ஆட்டோமேஷன் எனிவேர், ப்ளூ பிரிசம் அண்ட் பவர் ஆப்ஸ். ஸோ இந்த 4 டூல்ஸ் இருக்கு, 4 டூல் இருக்குதுல நீங்கள் எல்லாம் 4 படிக்கணும்னு தேவையில்ல, ஏதாவது ஒரு டூல். ஸோ ஏதாவது ஒரு டூலை எடுத்து அதில் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு எப்படி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்னென்னா ஒரு கண்டென்ட் வெப்சைட்டில் இருக்கணும், இல்லைனா வெப்சைட்லேருந்து ஒரு கண்டென்ட் எடுக்கணும், இல்லைனா உங்கள் ஃபேஸ்புக்லேருந்து ஒரு கண்டென்ட் எடுக்கணும், அல்லது நம்ம நிறைய பேருக்கு மெயில் அனுப்பணும், ஒரு இடத்துலேருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து நிறைய பேருக்கு மெயில் அனுப்புறது. இப்போ காலேஜில் இருக்குன்னு வச்சு, காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு மெயில் அனுப்புறது, இல்லைன்னா மார்க் இருக்கலாம், மார்க்கை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புறது. ஸோ இது மாதிரி நிறையா சின்ன சின்ன ஒர்க், நிறையா ஒர்க் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்பிஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் ஏதாவது ஒரு டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ட்ரையல் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதுக்கு வந்து நிறையா ஜாப் ஓப்பனிங்கு நல்ல சேலரியுமே கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்கும் நிறையா இருக்குது. ஸோ சேலரியுமே நல்ல சேலரி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் உங்களுக்கு ஜாப் போகிறதுக்கு இதை வச்சு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக போய்க்கலாம், ஹை பெய்டு சேலரியாக இருக்கும். ஸோ இதில் எல்லாமே இந்த ஒர்க் ஃப்ளோ மாதிரி தான் இருக்கும். இந்த டூலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஃப்ளோ மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னதுன்னா நான் இது பண்ண ஃபஸ்ட்டு என்னது இந்த வெப்சைட்லேருந்து ரீட் பண்ணேன். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து ரீட் பண்ணதை ஒரு ஃபார்மை ஓப்பன் பண்ணேன், அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல அதை என்ட்ரி போடு. ஸோ என்ட்ரி போட்டுட்டு லாஸ்ட்டாக அதை எனக்கு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி ஆட்டோமேட் பண்ணி விட்டோன்னு எனக்கு அங்கேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து 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 இதில் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு எனக்கு மேனுவல் கிடையாது, இது எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இந்த இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் கிரியேட் பண்ணது தான் பாடும்பாங்க, பாட் கிரியேஷன். இது இந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாடும்பாங்க. ஸோ அந்த பாட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாட்டை ரன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், உங்களுக்கு பதிலாக அதுவே எல்லா ப்ராசஸுமே பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆர்பிஐ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ இதில் என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா என்ட்ரி இருக்கலாம், டேட்டா என்ட்ரி ஒர்க்கை வந்து ஈஸியாக ஆக்குற மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ யாராவது நிறைய டேட்டா என்ட்ரி டெய்லி டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி ஆட்டோமேட் பண்ணிட்டு பார்த்துட்டு அது ஒன்று பண்ணலாம். ஸோ இல்லைனா இன்வாய்ஸ் ப்ராசஸிங். ஸோ நிறைய ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு பில்லு, நிறையா பில் இருக்குது, அந்த பில்லில் உள்ள அமௌண்ட்டெல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்கேன் பண்ணி உள்ளே எடுத்து அதை யூஸ் பண்ணி ஒரு இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி இருக்குது, இந்த இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதை நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ், இப்போ ஒரு சாட் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தப்பறம் இந்த நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி உள்ளதுக்கெலாம் இந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஆர்பிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஆன்போர்டிங். ஸோ இப்போ ஒருத்தங்க புதுசாக எம்ப்ளாயி உங்கள் கம்பெனியில் சேர்றாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், இமெயில் ஐடி க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி சிஸ்டத்தில் ஒவ்வொரு ஃபோல்டருக்கு ரைட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வேலையெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஆட்டோமேட் பண்ணி விட்றலாம். நீங்கள் புதுசாக எம்ப்ளாய் வர வர என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிடும், அதுக்கு ஒரு விண்டோஸ் ஏடியில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடும், அப்புறம் என்னென்ன ஃபோல்டருக்கு ரைட்ஸ் கொடுக்கணும், காமன் ஃபோல்டருக்கு ரைட்ஸ் கொடுக்க கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஆர்பிஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இது மாதிரினா ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட், நான் மந்தெண்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து நிறையா பேருக்கு அனுப்பணும் எடுத்து, இல்லைனா அந்த வீக்லி ரிப்போர்ட் அனுப்பணும், இல்லைனா டெய்லி ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியிருக்கு. ஸோ இது மாதிரி ஒர்க்கில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஆர்பிஐ யூஸ் பண்ணியே இது மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன தான் எந்த விதமாக மேக்ஸிமம் கோடிங்கே எழுத வேண்டியிருக்காது, பட் நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக அந்த டூல், எதுனாலுமே நீங்கள் படிக்காமல் ஈஸியாக பண்ணுறது முடியாது. ஸோ நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஏதாவது யூஏ பார்த்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதில் ஈஸியாக ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை பற்றி வேறு என்னவா டீட்டெயில் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.